ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கூட கோயில் தென்னரசு பேசுகிறேன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. அதாவது, வாகனங்கள் அதிகமாக உள்ள காலகட்டத்தில் நீங்கள் எந்த வாகனம் ஓட்டி சென்றாலும் மிதமான வேகத்தில் போகிறது மிக மிக நல்லது. அதாவது, அதிவேகத்தில் போனீங்கன்னா ஆபத்தில் மாட்டிப்பீங்க. அதாவது, ரோட்டில் சின்ன குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருக்கோம், அதே மாதிரி ஐந்தறிவு உள்ள ஜீவன்கள் ரோட்டை கடக்கும். அப்போ நீங்கள் அதிவேகத்தில் போனீங்கன்னா கண்டிப்பாக விபத்தில் மாட்டிப்பீங்க. அதாவது, நிறைய பேர் வாழ்க்கையே தரைமட்டமான நிலைக்கு போயிருக்காங்க, அதே மாதிரி நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க, நிறைய பேர் மருத்துவ செலவுகள் லட்சக்கணக்கான பணங்களை செலவழித்து குடும்பம் கஷ்டமான சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆகையால் தயவுசெய்து யோசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வாகனம் ஓட்டி செல்லும்போது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. அதே மாதிரி வாகனம் டூ வீலர் வாகனம் ஓட்டி போகும்போது, அதாவது வண்டிக்குரிய டாக்குமெண்ட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாதுகாப்பு சாதனங்கள் சரியான முறையில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நான் சொன்ன இந்த வீடியோவில் சொல்ல போகிறது என்னென்னா, எந்த வாகனம் ஓட்டி சென்றாலும் மிதமான வேகத்தில் செல்வது மிக மிக நல்லது. அதாவது, எத்தனையோ கனவுகளோடு வாழ்வீங்க. அதாவது, அதிவேகத்தில் போனீங்கன்னா பயங்கரமான விபத்தில் மாட்டிப்பீங்க. அதாவது, மிதமான வேகத்தில் போனீங்கன்னா எந்த ஒரு விபத்துக்கள் வந்தாலும், அதாவது வாகனத்தை கண்ட்ரோல் பண்ணி நிறுத்திடுவீங்க, விபத்துலேருந்து தப்பிச்சுக்கிடலாம். நிறைய பேர் விபத்துக்களில் மாட்டி குடும்பமே கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆகையால் தயவுசெய்து யோசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வாகனத்தை ஓட்டும்போது அதாவது பாதுகாப்பு சாதனங்கள் அணிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வண்டிக்குரிய டாக்குமெண்ட்டுகள் சரியான முறையில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டுவது மிக மிக தவறு. அதாவது, மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டினீங்கன்னா, அதாவது விபத்தில் சிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையே கேள்விக்குறியாயிரும். அதாவது, உங்கள் வாழ்க்கை புரட்டி போட்ட மாதிரி மாறிப்போயிடும். ஆகையால் வாகனங்கள் அதிகமாக உள்ள காலகட்டங்களில் வாகனங்களை மிதமான வேகத்தில் செல்வது மிக மிக நல்லது. ஏன் சொல்கிறேன்னா, வாகனங்கள் அதிகமாக இருக்குது. ஆகையால் நாம் எந்த ஒரு வாகனம் ஓட்டி சென்றாலும் மிதமான வேகத்தில் செல்வது நல்லதுன்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.